தாலி முறையிலே நூடில்ஸ் செய்வது எப்படி என்று பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஒரு கணக்கான தண்ணி எடுத்து, இது நூடில்ஸ், இத்தாலி முறையில் பாஸ்தான்னு சொல்லுவார்கள், இத்தாலி தான் அந்த பாஸ்தா தான் இது. இதை ஒரு தேவையான அளவு தண்ணி விட்டு அவிய விடுங்கள். அவிச்சு அவிச்சு ஒரு 5 நிமிடம் அவிஞ்ச பிறகு, உங்களுக்கு தெரியும் பெற கணக்கு அவிஞ்ச பிறகு தண்ணியை வடிக்கிறது. நாங்கள் தண்ணியை வடிப்போம். தண்ணியை வடித்து போட்டு ஒரு மீன்டின், எங்கிட்ட மீன்டின் நேர்ந்தாலும் சொல்லி, இந்த மீன்டின் நேர்ந்தாலும் அதை எடுத்து உள்ளி அல்லது வெங்காயம் சேர்த்து ஒரு சட்டியில் வச்சு சூடாக்குவோம். அது ரெண்டையும் சூடாக்கி போட்டு பாருங்க, சூடாக்கி ஒரு வெக்க வர மாட்டோம். தக்காளிப்பழ சோசையும் எடுத்து, தக்காளிப்பழ தனி தக்காளிப்பழத்தை அவிச்சு எடுத்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்கி இல்லாட்டி இப்படி இப்படி டப்பாயில் செய்து வித்த கடையில் வாங்கினாலும் சரி, அந்த இதோட போட்டு கலவையை சேருங்க. மீன்டின்னோட சேர்த்து கலக்கைக்குள்ள இப்படி கலக்கிற கலந்து ஒரு 5 நிமிஷம் அதையும் சூடாக கொஞ்சம் தண்ணியாக இலகி தண்ணி தன்மையாக வரும், கொஞ்சம் தண்ணியாகி வரும், கொஞ்சம் மிளகாய்க்கு டீபுரிச்சனை பிந்து அந்த நூடுஸ் அவிச்ச நூடுஸையும் இதையும் சேர்த்து கலக்குறோம். கலக்கி போட்டு மேலே பொர்மாச்சு போடலாம், இல்லாட்டி நீங்கள் போடாமலும் இதுனா கூடுதலாக இது போட்டால், சீஸ் போட்டால் நல்லா இருக்குங்க. சீஸ் என்று சொல்கிறது சீஸ், இதுக்கு மேலே சீஸ் ஒன்று எடுத்து போட்டால், சீஸ் சின்னாக்கள் சாப்பிடணுன்னா இந்த சீஸ் சின்னாக்கள் சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்கு தான் இந்த சீஸையும் சேர்த்து கலக்கிறது. இந்த சீஸையும் சேர்த்து நல்லா இதுண்டு கொஞ்சம் சூடாகும், அது இலகி அப்படி ஒரு நல்ல ஒரு தன்மையாக வரும். சீஸை அப்படி பாருங்கள், அப்படி இலகி அப்படி அது நல்ல மற்ற சீஸ் போட்டால் மேலே துருவி போட்டால் அது கொஞ்சம் இழுவிண்டு கொண்டு இருக்கும், இது போட்டால் இழுவிண்ணா அது அப்படி அந்த அதுக்குள்ளே சேர்ந்து நல்லா இருக்கும். பாருங்கள், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் அப்படி.